முண்டக உபநிஷம் சாந்தி பாடம். தேவர்களே, செவிகளால் நல்லதை கேட்போமாக. வணக்கத்துக்குரிய தேவர்களே, கண்களால் நல்லதை பார்ப்போமாக. உறுதியான உறுப்புகளுடன் வேதங்களால் உங்களை நாங்கள் புகழ்ந்து கொண்டு, எவ்வளவு ஆயுள் இறைவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு உள்ளதோ அதை அனுபவிப்போமாக. ஓங்கிய புகழை அடைந்த இந்திரன் எங்களுக்கு நன்மையை அருளட்டும். அனைத்தையும் அறிகின்ற சூரியதேவர் எங்களுக்கு நன்மையை அருளட்டும். தடையின்றி செல்லும் கருடதேவர் எங்களுக்கு நன்மையை அருளட்டும். பேரறிவுடைய பிரகஸ்பதி எங்களுக்கு நன்மையை அருளட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. முதல் முண்டகம் முதல் கண்டம். பிரம்மா தேவர்களுள் முதன்மையானவராகவும் முக்கியமானவராகவும் தோன்றினார். அவர் உலகத்தை படைப்பவராகவும் உலகத்தை காப்பவராகவும் இருக்கிறார். அவர் அனைத்து அறிவிற்கும் ஆதாரமாக உள்ள பிரம்ம வித்யாவை தன்னுடைய மூத்த மகனான அதர்வனுக்கு உபதேசித்தார். பிரம்மா எந்த பிரம்ம வித்யாவை அதர்வனுக்கு முன்பு உபதேசித்தாரோ அதை அதர்வன் அங்கிருக்கு உபதேசித்தார். அங்கிர் பரத்வாஜ குலத்தில் தோன்றிய சத்தியபகருக்கு உபதேசித்தார். பரம்பரையாக வந்த இந்த வித்யாவை பரத்வாஜர் அங்கிரசுக்கு உபதேசித்தார். பெரிய யாகசாலையை உடைய சௌனகர் அங்கிரசை முறைப்படி அணுகி, இறைவா, எதை அறிவதனால் இவை அனைத்தையும் அறிந்தது ஆகும் என்று கேட்டார். அங்கிரஸ் சௌனகரிடம் இரண்டு விதமான அறிவு அறியத்தக்கது என்று வேதத்தை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். அந்த இரண்டு அறிவானது பராவித்யா என்றும் அபராவித்யா என்றும் பெயர் பெற்று உள்ளது. இந்த இரண்டில் ரிக், யஜுர், சாம, அதர்வன, உச்சாரண சாஸ்திரம், யாக விதியை பற்றிய சாஸ்திரம், இலக்கணம், சொல்லின் தோற்றத்தை ஆராயும் சாஸ்திரம், செய்யுள், ஜோதிடம் என்பவை அபராவித்யா. ஆனால் எதனால் அந்த அழிவற்ற பரம்பொருள் அடையப்படுகிறதோ அதுவே பராவித்யா. அந்த பிரம்மன் ஞானேந்திரியங்களால் பார்க்கப்படாதது, கர்மேந்திரியங்களால் கிரகிக்கப்படாதது, காரணமற்றது, குணமற்றது, கண்களும் செவிகளும் அற்றது, அது கைகளும் கால்களும் அற்றது, எப்பொழுதும் உள்ளது, அனைத்துமாக தோற்றமளிப்பது, அனைத்தையும் வியாபிப்பது, மிகவும் சூக்ஷமமானது, அது அழிவற்றது, உலகத்திற்கு உபாதான காரணமாக உள்ளது. இப்படிப்பட்ட பிரம்மனை தீரர்கள் எங்கும் காண்கிறார்கள். எவ்விதம் சிலந்தி வலையை உற்பத்தி செய்கின்றதோ, தனக்குள் எடுத்தும் கொள்கிறதோ, எவ்விதம் மரங்கள் பூமியில் தோன்றுகின்றனவோ, எவ்விதம் உயிருடன் இருக்கின்ற மனிதர்களிடமிருந்து தலையிலும் உடலிலும் உள்ள முடிகள் தோன்றுகின்றனவோ, அவ்விதம் அழியாத பிரம்மனிடம் இருந்து இங்கு உலகம் தோன்றுகிறது. பிரம்மன் அறிவால் சிருஷ்டிக்கு தயாராகிறது. சிருஷ்டிக்கு தயாராக இருக்கின்ற பிரம்மனிடமிருந்து படைக்கும் சக்தி உருவாகிறது. படைக்கும் சக்தியில் இருந்து சூக்கம பிரபஞ்சம் தோன்றுகிறது. பிறகு சமஷ்டி மனமும் ஸ்தூல பூதங்களும் உலகங்களும் செயல்களும் தோன்றுகின்றன. செயல்களிலிருந்து கர்ம பலன்களும் தோன்றுகின்றன. எவர் அனைத்தையும் சாமான்யமாக அறிகிறாரோ, அனைத்தையும் விசேஷமாக அறிகிறாரோ, எவருக்கு உலகை படைக்கும் அறிவே தவமாகி இருக்கிறதோ, அந்த பிரம்மனிடம் இருந்து இந்த ஹிரண்ய கர்ப்பமும் பெயரும் உருவமும் உணவும் தோன்றுகின்றன. முதல் முண்டகத்தில் முதல் கண்டம் முடிவடைந்தது.